Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. திரிகலத்திரு பாக்கி இணைப்பில் இருக்கா சார், வணக்கம். வணக்கம். 9 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான பாஜக உடைய கூட்டணி வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாயிருக்கிறது. என்ன உங்களுடைய முதற்கட்ட கருத்து? இதுல பாஜக ஒரு ஸ்டைல் வந்து சில விஷயம் செய்வாங்க. எல் முருகன் வந்து ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்பி ஆயிட்டார், ராஜ்யசபா எம்பி ஆயிட்டார். இந்த நிலையை அவர் போட்டியிட மாட்டார் என்று பேசப்பட்டது. நீலகிரியில் அவர் களப்பணி ஆற்றினா கூட அந்த தொகுதியில் தான் அவர் போட்டியிடுவார். முதல்ல நம்ம எல்லாம் யுகமா கவனிச்சோம். ஆனா அது வந்து கடைசியில் ராஜ்யசபா ஆனதுனால நிச்சயமா அவர் போட்டியிட மாட்டார். ஆனா நீலகிரியில மறுபடியும் அவரு போட்டியிடுறாரு. இன்னொரு விஷயம், அண்ணாமலை வந்து இந்த மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விருப்பம் இல்லை என்பதுதான் அவர் மேலிடத்தில் சொன்னதாக அறியப்படுகிறது. காரணம், அவருக்கு ஃபுல்லா 40 தொகுதியிலும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அவருடைய எய்ம் எல்லாம் 2026 சட்டமன்ற தேர்தல் தான். ஆகையினால இவர் போட்டியிட தவிர்ப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா அவருக்கும் டிக்கெட் கொடுத்திருக்காங்க, போட்டியிடத்துக்கு மேலிடம் வந்து அனுமதி கொடுத்திருக்கு. தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்தவரை கட்சியிலேயே அவருக்கு எதிர்ப்பு இருந்தது. அதாவது எதிர்ப்புன்னு சொல்ல முடியாது, பென்ஷனில் அவரை தவிர்த்தவர்கள் வேற யார போடலாம் அப்படின்னு தான் பேச்சு எதிர்பெற்றது கட்சிக்குள்ள. அதுக்கு மாத்திராக கன்னியாகுமரி போன்ற அவருடைய சமுதாயம் சார்ந்த பெல்ட் இருக்கு, அங்க போட்டு போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அவர் ஏற்கனவே கன்னியாகுமரி, தூத்துக்குடி அப்படி எல்லாம் அவரு பேசியதாக செய்திகள் வந்துச்சு, பேசப்பட்டது. கனிமொழிக்கு எதிராக களமிறக்கப்படுவார். கன்னியாகுமரின்னு கூட பேசப்பட்டது, புதுச்சேரின்னு பேசப்பட்டது. புதுச்சேரி அந்த அம்மா வேணாம் சொல்லிட்டாங்க. கடைசியில இப்ப எதிர்பார்த்த மாதிரி எல்லாரும் ஒரு ஒரு தரப்பினர் எதிர்பார்த்த மாதிரி சென்னை தெற்கு மக்களவை தொகுதியில் அவர் போட்டியிடுறார். சில வியப்புகள் இருக்கு. விஜயதரனைக்கு டிக்கெட் கிடைக்கும் போட்டியிடுவார் அப்படின்லாம் பேசப்பட்டாலும் கூட நண்பர் ஷாம் சொன்ன மாதிரி அவர் வந்து அநேகமா சட்டப்பேரவை தேர்தலுக்கு தான் அவங்க போட்டியிடுவாங்க என்று நம்ம எதிர்பார்க்கலாம். சூழல் இப்படி இருக்கு. இந்த வேட்பாளர் பட்டியல கொஞ்சம் எல்லோருமே பிரபலமான முகங்கள், மாநில தலைவர் இருக்கிறாரு, மத்திய அமைச்சர் இருக்கிறாங்க, முன்னாள் ஆளுநர் இருக்கிறாங்க, முன்னாள் மத்திய அமைச்சர் இருக்கிறாங்க, இப்படி பிரபலமான முகங்கள் இருக்கிறாங்க. களம் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப டஃபா தான் இருக்கும்னு அப்படி தோணுது. இது சொல்லப்படுகிறத சென்னை தெற்குல வந்து தமிழிசைக்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு அதை பத்தி சொல்ல முடியாது. ஆனா டஃப் ஃபைட் இருக்கு. ஏன்னா ஜெயவர்தனும் தீவிரமா களம் இறங்கிருக்காரு. தமிழிசை மேல ஒரு அதிருப்தி இருக்கு. அவங்களுக்கு டிக்கெட் தரமாட்டாங்கன்னு பேசினாங்க, பட் அவங்க களம் இறக்கப்பட்டிருக்காங்க. அதாவது பல அறிவிக்கப்பட்ட தொகுதிகளை பொறுத்தவரையில் கொஞ்சம் டஃப் ஃபைட் கடுமையா தான் போட்டு இருக்கும் என்று எதிர்பார்க்கும். ரெண்டாவது லிஸ்ட் வரும்போது என்னென்ன பெயர்கள் வருகின்றன அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் சஸ்பென்ஸ் தான் இருக்கு. நன்றி சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு. பாஜகவுடைய முதற்கட்ட நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் நீலகிரி தொகுதியில் போட்டியிடுகிறார். ஆளுநராக இருந்த திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் தென் சென்னை தொகுதியில் போட்டியிடுகிறார். இது மாதிரி 9 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான பட்டியல் வெளியாகியிருக்கிறது. அடுத்த கட்ட பட்டியல் இன்னும் கொஞ்ச நேரத்திலேயோ அல்லது நாளையோ நாளை மறுநாளோ வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.